நிறைய பேருக்கு தெரியாது உண்மையிலே, லெப்ட் ரைட்னு தெரியாது. ஆனா நான் லெப்ட் நினைச்சா அவன் வாழ்ந்துட்டு இருப்பான், நான் ரைட்டு நினைச்சா அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். அதுக்கு என்ன அர்த்தமே அவனுக்கு தெரியாது. அது நீங்க யார சொல்லுங்க, நீங்க இந்த ஸ்பீக்கர்ல இருக்க யார சொல்லுங்க. லெஃப்ட் விங்கினா ரைட் விங்கினா யாரா சொல்லுங்க, ஸ்பீக்கர்ல இருக்கவங்க யாரா இருக்குங்களா, பழைய சாட்டு கொடுங்க. தெரியுமா அதுக்கு அர்த்தம், தெரியுமா ஃபர்ஸ்ட். அதுதான் சொல்றேனே, இங்க இதை தெரியாமலே ஃபாலோ பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்கான். அது என்ன பிரச்சனைன்னு தெரியாது, என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாது. இல்ல இல்ல நான் வந்து ரைட் விங்ல எதிர்ப்பேன் அப்படிமாங்க சேர்ற அப்படின்னு அப்படின்னா என்னடா அதுவே தெரியாது, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது இந்த சோசியல் மீடியால ரொம்ப அதிகம். இப்போ இப்போ எல்லாருமே 18-25 பசங்களா இருக்காங்களா, அவனுக்குலாம் நான் வந்து இந்த லெஃப்ட் விங்கோ ரைட் விங்கோ இதெல்லாம் எதுவுமே புரியாது அவனுங்களுக்கு. பொறுத்த வரைக்கும் திமுக லெஃப்ட் விங்கு, பிஜேபி ரைட் விங், அவ்வளோதான். ஆனால் என்ன விஷயம் பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு புரியாது. அதுதான் இங்கே இருக்க பிரச்சனையே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லெஃப்ட்னா கடவுள் நம்பிக்கை இருக்காது, ரைட்னா கடவுள் நம்பிக்கை இருக்கும், அவ்வளவுதான். லெஃப்ட்னா கம்யூனிசம் தானே ப்ரோ, லெஃப்ட்னா கம்யூனிசம் பேசுவாங்க, ரைட்னா சாமி கடவுள் அந்த மாதிரி பேசுவாங்க. அதான் பிரெஞ்சில் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்தை வந்து நாட்டில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது பார்லிமெண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க, அப்போ வந்து சரி ஓகே இந்த நாடு இந்த நாட்டிலே அப்போ ஒரு ரெண்டு விஷயத்தை இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கு அதிகமான சம்பளம், அவங்களுக்கு வந்து அதிகமான இடம் இதெல்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக கொடுக்கணும். அவங்களுக்கே அவங்க அதாவது ஒர்க்கர்ஸ் ஒரு சைடில் போராடுறாங்க, அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி லிஃப்டிங்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போராடுறாங்க. ஒரு சைடில் வந்து ரைட் விங்க இல்லை இல்லை இவங்க பண்ணுறதுனால இப்படி ஆகுது, நாட்டுக்கு இதாகுது, இந்த நாடு இப்படியே தான் இருக்கணும், நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் போராடுறாங்க. அப்போ அந்த பார்லிமெண்ட்டில் பேசும்போது பார்லிமெண்ட் என்ன முடிவு பண்ணுறாங்க, சரி ஓகே இந்த ஐடியாலஜி ஆதரிக்கிறவங்களாம் லெஃப்ட் சைடில் உட்காருங்க, இந்த ஐடியாலஜி ஆதரிக்கிறவங்களாம் ரைட் சைடில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ லெஃப்ட் சைடில் போய் உட்காரவங்கலாம் லெஃப்ட் விங்கு, ரைட் சைடில் வைக்கிறவங்க உட்காடுறவங்களாம் ரைட் விங்குன்னு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. ஸோ அதுலேருந்து தான் இந்த ரைட் விங்கு லெஃப்ட் விங்குன்னு வந்துச்சு. லெஃப்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து தொழிலாளர்களை பற்றி அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக தரணும், 8 மணி நேரம் வேலை, இந்த மாதிரி நிறைய ஆர்குமெண்ட் அவங்க நிறைய அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக வரும் அது தெரியாது நமக்கும், அதை வச்சாங்க. ரைட் சைடில் இருக்கவங்க அவங்க ஒரு ஐடியாலஜி வச்சாங்க. இதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகி இது வந்துட்டுருக்கு. இதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் சொல்கிறது எப்போ நடந்ததுன்னு எனக்கே தெரியாது, ஒரு 100-150 வருஷம் இருக்கும். இப்போ இருக்க இந்தியாவில் இருக்க இந்தியாவில் வேர்ல்டில் எங்கேயுமே அது ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஆனால் இவனுங்க எல்லாருமே லூசுத்தனமாக பேசிட்டு நான் லெஃப்ட் விங்கு ரைட் விங்கு எதிர்க்கிறம்மா, நீ எப்பட்றா எதிர்க்க முடியும், நீ சம்பாதிக்கணும், உனக்கு சம்பளம் அதிகமாக கம்மியாக கொடுத்தா இல்லை இல்லை இந்த மாதம் கம்பெனிக்கே வருமானம் 1 லட்சம் தான்ப்பா, உன் சம்பளத்தில் 5000 குறைச்சிக்கணும்ப்பா, யாரும் ஏற்றுக்குவானுங்களா? அப்புறம் இவனுங்க லெஃப்ட் விங்காக பேசுவானுங்க, எங்கே இருக்கீங்க லெஃப்ட் விங்குன்றது எங்கே இருக்குது? அந்த ஐடியாலஜிலாம் கிடையவே கிடையாது. இவங்களாம் சும்மா வந்து ஓவராக பேசிக்கிட்டு இது பண்ணுறதே தவிர மற்றபடி அதெல்லாம் கிடையாது ப்ரோ. ஆக்சுவலாக நம்ம ஊரில் தான் ப்ரோ இந்த மாதிரி லெஃப்ட் விங் ரைட் விங் ஐடியாலஜிஸ்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக ரஷ்யா சைனாலாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங் கம்யூனிசம்னே கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. ரைட் விங் பார்த்தோம்னா நம்ம யூஎஸ்ஏ வந்து பார்த்தோம்னா கேபிட்டலிசம் ரைட் விங் பெஸ்ட் கண்ட்ரீஸே இருக்குது ப்ரோ. போ சைனா வந்து யார் லெஃப்டா இல்ல ரைட்டா, அவங்க கம்யூனிசம் ஃபாலோ பண்றாங்க, சோ அதனால லெஃப்ட் விங் ப்ரோ. சரி, அங்க எல்லாமே வந்து கம்யூனிசம் ஃபாலோ பண்ணி அந்த லெஃப்ட் விங்கோட ஏடல தான் இருக்கா கண்ட்ரி? ஆமா ப்ரோ, அவங்க எல்லாமே கம்யூனிசம் அந்த ரூல் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்குது. உக்ரைனோட போய் நீங்க வந்து மல்லு கட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்க, உங்க லெஃப்டிங் ஐடியாலஜி அதுதானே? ஆமா, கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிஸ்ல அது இல்லதான். அப்புறம் அது வந்து அந்த லீடரோட என்ன சொல்ல ஒரு அதான் சொல்றேன், அதாவது நமக்கு என்னென்ன சரியா வருதோ அது எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து கொண்டாடுறது நம்ம சரியா இல்லைங்க, அது அவரோட தப்பு, இது இவரோட தப்பு. நீ எவனுமே கிடையாதுங்க லெஃப்ட் விங்க,
எவனுமே கிடையாது. அவனுக்கு தேவைனா அவன் ரைட் விங்கு, அவனுக்கு தேவையில்லைனா லெஃப்ட் விங், அவ்வளோதான். நீங்கள் மொதல் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு பேசுகிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு போய் உக்ரைன் போய் தூக்கி போட்டு மேய்ச்சிட்டு இருக்கீங்க 4 மாதமா? விட்டு போக வேண்டியதானே. அவன் அவன் ஒரு தனி நாடு தானே, அவனை போய் அவனை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து அவனை தூக்கி போட்டு அது ஏன் பண்ணுறீங்க? சைனா இன்னைக்கு அமைதியாக இருக்கா? சைனா இந்தியா பார்டரில் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கு. சைனா லெஃப்ட் விங் தானே, கம்யூனிசம் பேசுகிற நாடு தானே, இந்தியா பார்டரில் ஏன் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கு? என்னமோ லெஃப்ட் விங் ஐடியாலஜின்றது உலகத்திலேயே வந்து அப்பளுக்கு இல்லாமல் ஒரு சுப்பீரியர் ஐடியாலஜி. லெஃப்ட் விங்கை ஃபாலோ பண்ணுறவங்களாம் நல்லவன், ரைட் விங்கில் இருக்கவங்களாம் கெட்டவன். ஏன் எதுக்கு இந்த மாய, எதுக்கு இந்த பொய், எதுக்கு இந்த பிரச்சாரம், பொய் பிரச்சாரம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, ஆக்சுவலா ரைட் விங்லயும் அட்வான்டேஜஸ் இருக்கு. அமெரிக்கா யூகே இருக்கு, அதுதான் இருக்கு. பொய் பேசாம இருக்காங்க, உண்மையிலேயே அவங்க பொய் பேசாம இருக்காங்க, அவ்வளவுதான். எனக்கு மாசம் 10 லட்சம் இருந்தா நான் 10 லட்சத்துல நான் என் செலவு என்ன, ஏன் நான் ஒரு ஆளுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்னு நான் ஐடியா பண்ணுவேன், நான் யோசிப்பேன், அவ்வளவுதான். இவன் பாடுறா 10 லட்சம் மாசம் சம்பாதிக்கிறான், 1 லட்சம் தான் சம்பளம் கொடுக்குறானா? நீ நீ செய்கிற வேலைக்கு தான்ப்பா நான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு பேசுறது ரைட் விங்கம். இங்க கேட்டா எல்லாருமே இங்க எடுத்து எல்லாம் எடுத்து வச்சிடறானுங்களா? அதான் ப்ரோ, நம்ம அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி பீப்பிள் தான் ப்ரோ. லெஃப்ட் விங்க அது 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 அந்த ரெண்டுமே பிளஸ் மைனஸ் இருக்குது. அதுதான் ப்ரோ, அந்த பேசிக்கே புரியாம இங்க நிறைய பேர் கத்திட்டே இருப்பாங்கல்ல, அதுக்கு சொல்றேன். ரெண்டுலயுமே பிளஸ் அண்ட் மைனஸ்லாம் இருக்குல்ல, எல்லாருமே எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண முடியாது. நான் ஒரு இடத்துல நான் சம்பளம் வாங்குற இடத்துல நான் போய் லெஃப்ட் விங்க கேட்பேன், என்ன சார் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு 20,000 தான் கொடுக்குறீங்க, நான் செஞ்ச வேலைக்கு 50,000 கொடுக்கணும் சார்ன்னு கேட்பேன். அப்ப நான் லெஃப்ட் விங்க, சரியா? நான் ஒரு இடத்துல காய்கறி கடையில போய் என்னம்மா இந்த காய் வந்து 50 ரூபான்ற கிலோ, அது 40 ரூபா தான் அப்பனா ரைட் விங், சரியா? எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் ரெண்டு கேரக்டருமே இருக்கு. நான் வந்து இதுதான் அப்படின்னு நான் பிறந்ததுல இருந்து இப்படிதான் நான் பிரான் பண்ணிட்டு வாழக்கூடாது. ஆமா, எல்லாமே சேர்ந்தா நம்ம ஓகே ஓகே. அது எந்த இடத்துல நம்ம இருக்கோன்றது பொறுத்து. அப்போ சங்கினா லெஃப்ட், சங்கினா ரைட்டு, ஊப்பினா லெஃப்ட் ஏதோ அப்படி சொல்லுவாங்க, அது அப்படிலாம் கிடையாது. ஒரு இளவு இல்லைங்க, அப்படிலாம் என்னன்னு அவனுங்கிட்ட கேளுங்க, சொல்றவன்கிட்ட கேளுங்கண்ணே. இப்ப நான் சொல்றேன், என்ன சங்கி பானுங்க, சங்கிய நான் இருந்துட்டு போறட்டா, நீ என்ன சொல்ற, சங்கியலானா ஊப்பியா இருப்ப, உடன்பிறப்பா இருப்பு, கொத்தனுமையா இருப்ப, நான் இருக்க முடியாது, நான் சங்கியா இருக்கிறது எனக்கு கௌரவமா தெரியுது, உண்மையிலே ஓப்பனா சொல்லுவேன். நான் பிஜேபி சப்போர்ட்டர், மோடி சப்போர்ட்டர், அவ்வளவுதான். கடவுள் நம்பிக்கைங்க. ஆமா, சொல்லிட்டு போறானுங்க, இதுல என்ன இருக்கு? இல்ல இல்ல, டவுட்டா கேக்குறேன் ப்ரோ, அப்படிதான் என்ன தெரியல ப்ரோ. ப்ரோ இவனுங்களுக்கு எல்லாமே அப்படிதான் இருந்துட்டு போட்டு ப்ரோ. அதுல இதுல ஒண்ணு மறைச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு நம்ம? இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப நாளா சரி திட்டுவாங்க கமெண்ட்ஸ் எல்லாம், சங்கி சங்கினே அப்படின்னா என்னன்னே தெரியல. அது நான் என்ன நினைச்சேன், கடவுள் நம்பிக்கை இருந்தா சங்கியும் வாங்கி போல அப்படின்னு இப்போ சங்கின்றது சங் பரிவார் இருக்குல்ல, அந்த அதை வச்சு வந்த ஒரு உடன்பிறப்பை வச்சு ஊப்பி சங் பரிவாரை வச்சு சங்கி. ஸோ இன்னைக்கு பிஜேபி மோஸ்ட்லி ரூலிங்காக இருக்கிறதுனால அந்த பேர், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதில் அதில் கிண்டல் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. அவங்களா ஒரு வார்த்தையை கிண்டல்னு வச்சுட்டு, இப்போ அணில்னு சொல்லி சொல்லுவாங்க விஜய் ஃபேன்ஸ்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அணில்னு சொல்லுவாங்க. அணில்ன்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சொல்லுங்கள் விஜய்க்கு, விஜய் ஃபேன்ஸுக்கு. அன்னைக்குதான் ஏதோ ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க, இவரு ஏதோ அவங்க அப்பா ஏதோ சொன்னாரு, அதனால அணில்னு வச்சு விட்டாங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட் வரும்போது நாங்க வந்து ஒரு அணில் மாதிரி உதவினோம், அது உண்மைதான். அவர் சொன்ன வார்த்தையில தப்பே கிடையாது. அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க விஜய் மக்களேக்கும், அதுல 10 ஓட்டு கூட வந்திருக்கட்டும், தப்பே கிடையாது. அணில் எப்படி ராமர் பள்ளுகட்டு இது பாலம் கட்டும் போது உதவணும் வச்சா, அந்த மாதிரி நாங்க உதவணும் அப்படின்ற மீனிங்ல அவர் சொன்னாரு, அந்த டெம்ப்ளேட்ல அவர் சொன்னாரு. அஜித் வந்து ஸ்லோவா நடக்கிறாரு அப்படின்றதுக்காக வந்துச்சு. இதெல்லாம் அங்கங்க ஒரு வார்த்தையை புடிச்சுட்டு அதை டெவலப் பண்ணி அதையே வச்சு அவனை பாயிண்ட் பண்ணி பேசுறதுதான்.
ரெண்டுத்துலயுமே டிகிரேட் பண்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க. அஜித்தோட வாக்கு இன்னைக்குமே இன்னைக்கும் அஜித்தை பற்றி ஒரு மாஷப் வீடியோவோ அவர் பர்த்டேக்கு ஒரு வீடியோவோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ வைக்கும்போது அவர் நடந்தவரை தான் போட போறீங்க எல்லாரும். அதுதான் ஸ்டைல் அவருக்கு. எனக்கு ப்ரோ இது அவர்கிட்ட கேளுங்க ப்ரோ, ரைட் விங் நானா லெஃப்ட் விங் நாங்க ப்ரோ, அவர் கலாச்சு அண்ணே பிரசாந்த் அண்ணே வாங்க அண்ணே, ரைட் விங் நான் என்ன லெஃப்ட் விங் நான் என்ன சிம்பிளா சொல்லிட்டு போங்க அண்ணே, சண்டை ஓடிட்டு இருக்கு வாங்க. ரைட் விங்கா, ரைட் விங் லெஃப்ட் விங் அது காவி இது சகப்பு அவ்வளவுதான், வேற ஒரு மயிரும் கிடையாது, ரெண்டுமே பைத்தியங்க. லெஃப்ட் விங் பைத்தியங்க, ரொம்ப போராளி, இந்த சகோன்ட்டு இந்த தோழர் அப்படின்ட்டு கட்டி பிடிப்பானுங்க. ரைட் விங்கு பூரா இந்த பூரா கத்து கத்துன்னு கத்துவானுங்க. இதுன்னு பார்த்து மாத்தைக்கு ஜே வந்து பயங்கரமா கத்துவானுங்க இவனுங்கெல்லாம் ரைட் விங்கு. அப்புறம் ஆன்டினாஷனல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவானுங்க, தேஷ் துரோகிக்கு வானுங்க. லெஃப்ட் விங்கு பூரா இவனுங்க என்னங்க தெரியுமா, என்னங்க வானுங்க சொல்லுவானுங்களே, இவனு திராவிடியன் ஸ்டாக்கு அது ஓகே, திராவிடியன் திராவிடியன் வரு. அப்புறம் தமிழ தமிழன்னு சொன்னா டென்ஷன் ஆவானுங்க, அது என்னமோ தெரியாது, தமிழ அப்படின்னால கொஞ்சம் டென்ஷன் ஆவானுங்க. இதெல்லாம் இது அது அவ்வளவு, ரெண்டும் ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு மாதிரியான ஒரு பைத்தியங்க, இதுல வந்து பைத்தியங்க தான். ஸோ இதுல வந்து ஒரு பெரிய இது கிடையாது. ஸோ முடக்குவாதம் இந்த இந்த வாதம் மாதிரி, இது வாதம் தான், எந்த டைப் ஆஃப் வாதம் அப்படிங்கிறதா இந்த ரெண்டு விங்கும். ஏ இதுல என்ன, இது யாரா, இது யாரா சந்தேகம் கேட்டது? ஏன்னா திடீர்னு பாலிடிக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, என்னடா ஆச்சு உங்களுக்கு, பைத்தியங்கத்தையும் பிடிச்சிச்சா? சும்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு இருப்பாங்க, கவுன்சிலரே தெரியாது அவனே தெரியாதுங்க, நம்ம என்ன வார்டுல இருக்கிறோம்னே தெரியாதுங்க இவனுங்களுக்கு. இப்ப மெட்ராஸ்ல இருக்க, இப்ப நான் இருக்கேன், நான் என்ன வார்டுல இருக்கிறேன் எனக்கு சத்தியமா தெரியாது, என் கவுன்சிலர் அவன் சத்தியமா தெரியாது, எங்க ரேஷன் கடை இருக்குது, எங்க இபி ஆபீஸ் இருக்குது கூட எனக்கு தெரியாது. அவ்வளவுதாங்க நம்ம பெரிய உலக அரசியல் நாலேஜ். போய் எதனா பேசுறதுன்னு வாய்க்கு வந்தது பேசிட்டு போட்டு மண்டை உடைச்சு, இது 54-55 வயசு கிழவனுக்கு பூரா பேசிட்டு இருப்பானுங்க பத்துங்க, பூரா உட்காந்துட்டு ஒருத்தம் பெரியார் மண்ணுங்குவான், இன்னொருத்தன் நின்னுங்குவான், இல்ல இது சனாதன மண்ணுங்குவான் ஒருத்த, ஏன்டா அது சிகப்பு மன்ற மூதேவிகளா கம்மன் இருங்கடா, அது சாதா மண்ணுடா, அது என்னடா பாவம் பண்ணுச்சு உங்களுக்கு, சித்தாந்தம் பேசி அதிலே குழம்பிடுறது அவனை பேசி பேசி பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாள் ஒரு வாரம் அதையே பேசி பேசி அதுக்குள்ள போய் குழம்பிடுறது அவனு, இல்லை ஒரு மாதிரியே தான் இருப்பானுங்க. நேரளவு உட்காந்து நாலு பேர்த்தோட பேசினீங்கன்னா பைத்தியமே பிடிச்சிருவாங்க, கொஞ்சம் ஃப்ரீயா கீயா சிம்பிளா பேசுனீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த பிகின் வித்ல டிபேட் நடத்துவாங்க, அதெல்லாம் இப்ப மூச்சு விடாம சண்டை போடுறாங்க. இந்த பிகின் வித் டிபேட் 10 விசாக பிரயோஜனம் இருக்காதுங்க, 10 விசா பிரயோஜனம் இருக்காது. ஓகே சரி, ஏதோ அரசியல் பேசுறாங்க, ஆனா என்னன்னா அரசியல் இருக்கிறவன் அந்த அரசியல் பேசவே மாட்டான், அவன் ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கைகோர்த்துட்டு ஜம்முனு. இப்போ டிஎம்கே காரன் பூரா பிஜேபி காரன் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கிறாங்கப்பா உள்ள, எனக்கு தெரியும், எல்லாம் ஜம்முனு உட்காந்து சாப்பிட்டு கிளீனா உட்காந்து. அந்த இப்போ எங்க திருப்பூர்லாம் போய் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இந்து முன்னணி பிடி பிஜேபி டிஎம்கே எல்லாம் சேர்ந்துதான் இருக்குங்க. இப்பானு கீழ் இருக்கிறவனு தான் அறவால் எடுத்து சுத்துறதுங்க, ஆ நீ என்ன பெரியார் என்ன பெரியவரா அப்படிங்கிறது இவனுங்க, இந்த பக்கம் சாவர்கர் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு இவனுங்க, போய் ரெண்டு பக்கம் போட்டு தம்மாள்ட்டு மீனுட்டு. ஒரு காலத்துல இதெல்லாம் பெருசா ஒரு ஒரு மாதிரி ஈர்ப்பு இருக்கும் ப்ரோ, கொஞ்சம் லெஃப்ட் ஈர்ப்பு இருக்கும் நமக்கு. அப்புறம் ஸோ ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஓ நரேந்திர மோடி கரெக்டோ அப்படின்ட்டு இருந்தது, இப்போதான் தோணுது டே ஏதோ நடந்துட்டு போட்டுடா, என்ன விடுங்கடா டே, நாம நிம்மதியா தூங்க விட்டீங்கன்னா சரிடா அப்படிங்கிற மூடுக்கு வந்துருச்சு.
லெப்டும் இல்ல ரைட்டும் இல்லடா, சென்டரும் இல்ல, எந்த இதுவும் இல்ல, எந்த திசையும் இல்ல நம்ம. ஏன்னா சென்ட்ரல் ஒரு ஆள் இருக்குது, மையம் மையம். இப்ப அந்த இது ஜாதி ஐடியாலஜி வச்சு படம் எடுக்கிறது கரெக்ட் நினைக்கிறீங்களா, இல்ல இவங்க சும்மா எடுத்து வச்சுட்டே இருக்காங்க போய் சொல்றாங்க நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, என்னன்னா சி என்னன்னா மைலேஜ் தான் பிரதர், இட்ஸ் ஆல் அபவுட் மைலேஜ், அவ்வளவுதான். ஏதோ ஒரு ஜாதி பத்தி எடுக்கிற ஒடுக்கப்பட்டதை பத்தி, இப்ப ரஞ்சித் எடுத்த அப்படி, அது வந்து உண்மையாலுமே அவரோட வழி, அதுங்காட்டிக்கு வந்து எடுத்த அப்படி படம். அதனால வந்து சில படங்கள் ஹிட் ஆச்சு, சிலது ஃபிளாப் ஆச்சு. அப்புறம் இவனுக்கு பார்த்தானு சினிமாக்காரனுங்க, சினிமாக்காரனுங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதியோ அதெல்லாம் கிடையாது, எந்த படம் ஓடுது ஓடாத படம் அவ்வளவுதான். அப்ப யோசிச்சானுங்க, ஓ ஜாதி சொன்னா படம் ஓடுதா, எட்றா எல்லா ஜாதியுமே, எட்றா பல பழைய கதையெல்லாம் அப்படின்னு எடுத்து தூசி தட்டி எடுத்தானுங்க. வரிசையா எடுத்துட்டேன் எல்லாம் ஆடியன்ஸ் இப்ப தலையிப்பிச்சுட்டான். அக்கோ அக்கோ, இது என்னடா வர்றதெல்லாம் பூராமே வந்து ஒடுக்குமுறை அடக்குமுறைங்கிறானு, இது என்னடா அப்படின்ட்டு. அப்ப இவனுக்கு ப்ராட் பண்ண ஆரம்பிச்சு, பேய் படம் எப்படி வந்துச்சு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு வருஷம் புதா ஒரு ஜாதி படம் அதுக்கு ஆப்போசிட் படம் அப்படி இப்படி மாறி மாதிரி வந்தோடனே ஆடியன்ஸ் பைத்தியம் மாதிரி எல்லாம் ஓடிப்பிட்டானுங்க. இப்ப ஜாதி படம் அப்படின்னாலே எழுந்திரிச்சு ஓடிப்பிடுறானுங்க ஆடியன்ஸ். அது நல்லதா நீ எடு, கெட்டதா எடு, எதை வேணா எடு, ஜாதி படம் எழுந்திரிச்சு ஓடிப்பிடுறானுங்க. ஸோ அதங்காட்டி இப்ப என்னன்னா ட்ரெண்ட் மாதிரி கலெக்ஷன் ஆகுறதுல அப்படிங்கிற காட்டிக்கு இப்ப ட்ரெண்ட் வந்து மாறிடுது, அவ்வளவுதான். நம்ம ஆளு ட்ரெண்ட் தான் பிரதர், ட்ரெண்ட் தான். பயங்கரமா பேசுவானு புரட்சி வந்து பாத்தீங்கன்னா, கண் முன்னாடி பாத்துருக்கேன், சாதிகள்ல தோழர் தோழர்ன்னு இருப்பான். அப்புறம் நீங்க நீங்க என்ன, அவர் கம்போ நாயுடா, அவர் நீங்க நாயுடா, நாங்களும் நாயுடு தான், இந்த பக்கம் இவனு. ஏண்டா இப்பதானடா அந்த பக்கம் டயலாக் எல்லாம் பேசிட்டு இருப்பீங்க? ஏண்டா, ஏன்னா நான் ஒரு ஆள் பேசி நான் இப்படியே பார்த்துருக்கேன், ஏன்னா கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். உள்ள பூரா பெரியாரிசம், சோசியலிசம், அந்த இசம், ஆயாரிசம், பூரா இசம் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நாங்க நாயுடுவா, நீங்க நாயுடு, ஆ சூப்பர் இருக்கேன், வாங்க வாங்க நாயுடு நாயுடு பிரதர்ஸ் அப்படின்ட்டு. ஏய், அப்புறம் நாயுடுங்கிறது ஜாதி தானடா, வேற என்னடா அப்படின்னா, அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய இந்த போராளிசம். என்னங்க மனுஷன மனுஷனா பாட்டு போக வேண்டியதானுங்க, என்ன கருமங்க, யாரா இருந்தா என்னங்க, கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் மாத்தி நம்மக்குள்ள மாத்திட்டு போயிட்டே இருக்கலாங்க, அவ்வளவுதான். எந்த ஜாதியா இருந்தா என்ன, என்னவா இருந்தா என்ன, நமக்கே கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம சொந்த ஊர்லாம் போறப்போ கோயம்புத்தூருக்குள்ள எல்லாம் பார்த்தோம்னா அந்த பாகுபாடு இன்னுமே இருக்கு, கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் மாறாதா அப்படின்னு தோணிட்டே இருக்கும். நமக்கான ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் பண்ணுவேண்ணா, அவ்வளவுதான். எல்லாத்தையும் மரியாதை, இப்போ கம்பெனி ஃபேக்டரி இருக்குன்னா வரவங்க எல்லாத்தையும் மரியாதை நடத்துவேன். ஏதோ நம்மளால முடிஞ்சது அதுதான் பண்ண முடியும். நம்மளால போய் நாம வந்து வீதியில போய் எல்லாம் கொந்திருக்கு சாதிகள் ஐடி பாப்பான்னு பாரதியார் மாதிரி இதை கட்டிக்கிட்டு போட்டு பாடணும்னா பரதேசனா ஏதோ பைத்தியம் பிடிச்சி போலன்னு கல்லெடுத்து தடிச்சு போடுவானுங்க. அதங்காட்டி நாம நமக்குள்ள நம்ம என்விரான்மெண்ட்ல எவ்வளவு பண்ண முடியும் அதை பண்ணும், அவ்வளவுதான். இன்னொன்னு, யாருக்கும் நம்மளோட சிம்பத்தி தேவையில்லை, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, நம்மளோட சிம்பத்தி எல்லாம் உனக்கு தேவை கிடையாது. முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா போய் வேலையை போரு, அவ்வளவுதான். அவனை போட்டு சிம்பத்தைஸ் பண்ணி பண்ணியே அவனை அது அதை பண்ணியே அவனுக்கு திருப்பி ஒரு மாதிரி எப்படி சொல்றது அப்ரஸ்ட் ஆகாதீங்க, அவ்வளவுதான். பட் அந்த அப்ரஷன் அப்படிங்கிறது என்ன மேட்டர்னா, என்னை பொறுத்த வரைக்கும், ஜாதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த கீழே இருக்கான்ல அவனுக்கு மட்டும்தான் வழி தெரியும், வேற எவனுக்கும் வழி தெரியாது. மேல இருக்கிற ஃபுல்லா வாய் பேசிட்டே இருக்கலாம், என்ன அவங்களுக்கு என்ன நீங்க வந்து ஸ்பெஷல் சீட்டு தர்றீங்க, அவங்களுக்கு என்ன வந்து ரொம்ப இலவச சலுகை தருறீங்க அப்படின்ட்டு, அந்த சலுகை ஏன் தருது அப்படின்னு அவன் பொசிஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புரியும் என்னன்ட்டு. அதாவது ரொம்ப கஷ்டம் அது. நீங்க சில 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 செக்ஷன்ஸ், சில கம்யூனிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவனை வந்து பெரும்பான்மை கம்யூனிட்டி ஸ்ட்ரீட் பண்றது பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமா இருக்கு. ஸோ அப்ப அவனுக்கு இன்னுமே சலுகை இருந்தாதான் அவன் புடிச்சு மேல வருவான். அது அப்படிதான் பண்ணி அவனு, வேற வழி கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு வேற வழி தெரிய தெரியாமே உட்காந்துருக்குது, இதுதான் வழி. அதங்காட்டிதான் புடிச்சு அப்படி ஒண்ணு பண்ணி விடுறாங்க. அது இவனுக்கு பண்ண திம்பு இருக்கு. இடமெல்லாம் அவன் தானுங்க, அவனுக்கு ஆதி குடிங்கிறது அவன் தான். இப்ப நாம யார் யாரெல்லாம் சின்ன மார்ஜினல் சின்ன கம்யூனிட்டின்னு சொல்றோமோ அவன்லாம் தான் இடம் வச்சுட்டு இருந்திருக்கான். இவனு எல்லாம் மிரட்டி புடிங்கிட்டு பெரிய ஜமீன்தார்கள் ஆனது. நவீன்ராஜ் அந்த ஸ்பீக்கரை கொஞ்சம் இது பண்ணுங்க, இங்கே ஹான்னு ஏதோ இந்த அயோடெக்ஸ் போட்டு ஏதோ இது பண்ணுற மாதிரிலாம் சவுண்ட் சவுண்டு வருது. அதான் அப்புறம் அதான். ஸோ
அந்த அப்ரஸ்ட் கம்யூனிட்டிஸ்க்கு தான் அதோட வலி தெரியும், அதோட சிரமம் தெரியும். அது அது அவங்க அவங்க அங்க பிறந்திருந்தீங்கன்னா மட்டும்தான் அவனுக்கு தான் அதுக்கான பேச தகுதி இருக்கு. மற்றவன்லாம் நாம எல்லாம் சும்மா வாயில வடை சுட்டுட்டே இருக்கலாம், என்ன வேணா சுடலாம், ஆனா நாமெல்லாம் அப்ரஸ்ட் கிடையாது. நீ பிறந்ததுக்கு அப்புறம் நீ வந்து ஸ்கூலுக்கு போறப்போ உங்க அப்பா வந்து யாரு முன்னாடி வந்து துண்டை தலையில இருக்கிற துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு குனிஞ்சு நின்னது கிடையாது. நிறைய பேர் நம்மள நிறைய பேர் அப்போ உனக்கு தெரியாது அதோட வழி என்னன்னு, நமக்கு தெரியாது, நீ பக்கத்துல நின்று பார்த்தது கிடையாது. அவங்க அப்பா அப்படி நின்றுப்பார், ஒரு தான் சாதாரண ஒரு மனுஷன் தான் அவனு மனுஷன் முன்னாடி நின்றுப்பார். அப்போ அவங்களுக்கு தான் தெரியும் அது, அந்த கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ரஞ்சித் வந்து அங்கிருந்து வந்தங்காட்டிக்கு ரஞ்சித்துக்கு அந்த கஷ்டம் தெரியும் என்னன்ட்டு. பெரிய எல்லா சமூகம் சேர்ந்து அவனுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு அந்த கஷ்டம் இருக்குல்ல, அந்த கோபம் இருக்கும்ல, அந்த கோபத்தை அவர் ஃபிலிமா பண்றது. ஸோ அது வந்து இப்போ ரஞ்சித் பண்றது மாறி பண்றதெல்லாம் என்னன்னா அது அவங்க கம்யூனிட்டிஸ்லேருந்து அந்த ஒரு வெறுப்பு ஒரு அதை வந்து ஒரு டூலா ஒரு ஆயுதமா மாத்துறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்றது ஃபுல்லாக டுபா கூறுக, நிறைய டுபா கூறுக, இதை பார்த்துட்டு காப்பி அடிச்சு நாமளும் வந்து ஹிட் ஆகலாம் அப்படின்ட்டு வந்து திடீர்னு போராளிய ஆரம்பணுங்க. ஸோ இது இது ஸோ அதுதான் அது அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அது வந்து என்னன்னா இவங்களோட நோக்கத்தையும் டைல்யூட் பண்ணுது அது, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், ஜாதி சரி நம்மளோட வே ஆஃப் திங்கிங் தாங்க கொஞ்சம் மாறணும், ப்ராக்ரெசிவ் ஆகணும், ப்ராக்ரெசிவ் ஆகணும். இன்னைக்குமே இவ்வளோ பேசுகிறோம், சில கம்யூனிட்டிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தோட்டங்கள் இடங்கள்லாம் விற்கிறது கிடையாது. நீங்கள் இந்த கம்யூனிட்டி அப்படின்னு போயிட்டு வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு இடம் எங்கேயுமே விற்க மாட்டான். அவங்ககிட்ட காசு இருந்தாலும், அவன் வந்து ரொம்ப நல்லவனாக இருந்தாலும், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லவங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, லீகலாக அவனுக்கு இடம் விற்கலாம் தாராளமாக, விற்க மாட்டானுங்க. இதெல்லாம் இன்னும் இருக்குங்க, இதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டானுங்க. அரசியல்வாதிக்கு வந்து இதெல்லாம் பேசவே மாட்டானுங்க. பூரா இங்கே தான் சமூக நீதி, வெங்காய நீதி, ஈர வெங்காய நீதினு பேசுவானுங்க. இவனுங்களுக்கு ஓட்டு வந்து இந்த பெரிய ஜாதியிலிருந்தா ஓட்டு நிறைய வருது. ஸோ அதங்காட்டி அந்த ஜாதி பகைச்சிக்கவே மாட்டானுங்க. இப்போ நீ கவுண்டரு, தேவரு, வன்னியரு இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிகள்லாம் மேக்சிமம் பகைச்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அங்கிருந்த பெருவாரியான ஓட்டுகள் வருது. ஸோ அப்போ அவனோட அந்த ஜாதி பாலிட்டிக்ஸை வந்து மறைமுகமாக ஆதரவு வந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது ஒழியணும், அது என்னைக்கு ஒழியுதோ அப்போ தான் சமநிலை வரும். வந்ததுன்னா நல்லதுங்க, எல்லா பாவம் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாரும் ஈக்குவலாக போய் நல்லபடியாக மேலே வரட்டுமே, என்ன தப்பு இருக்குங்கிற நான். ஐயோ வாழ்றது கொஞ்ச நாளையே, அதில் என்னையா அந்த கருவமெல்லாம். கொரோனா வந்தா டம்மால்னு எனக்கு முன்னாடி ஒரு ஹவுஸ் ஓனர் இருந்துச்சு பாத்தீங்கன்னா, ஐ மீன் இப்ப இருக்கிற வீட்டோட இதுக்கு முன்னாடி ரெண்டாவது வீடு அதோட ஹவுஸ் ஓனர் ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹலோ